எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வாய்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இலக்கண குறிப்புகள், அதாவது ரிவிஷன் வந்து நாம் பார்க்க போறோம். 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இலக்கண குறிப்பு, அதாவது புதிய பாடத்திட்டத்தில் உள்ள இலக்கண குறிப்பு. மூதூர் பண்புத்தொகை, உருதுயர் வினைத்தொகை, கைதொழுது 3ஆம் வேற்றுமை தொகை, தடக்கை உரிச்சொல் தொடர், நன்மொழி பண்புத்தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா வியத்தல், நோக்கல், எழுதுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வளங்கள் ஆகிய அனைத்தும் தொழிற்பெயர்கள், தொழிற்பெயர். அடுத்தது அசை, கெளி, சொல்லிசை, அளபெடை. இது நல்லா பா கவனிங்க. அதாவது ஈன்னு முடிஞ்சுனா, ஈ வந்து அளபெடுத்து வந்துச்சுன்னா அது வந்து சொல்லிசை, அளபெடை. அடுத்தது பரு, குருவுக்கண், செய்யுளிசை, அளபெடை. இதுல பாருங்க, ஊ வந்து அளபெடுத்து வந்துச்சுன்னா அது வந்து செய்யுளிசை, அளபெடை. இதுல வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், அளபெடையில ஊன்னு வந்துச்சுன்னா, ஊ வந்து அளபெடுத்து வந்துச்சுன்னா அது செய்யுளிசை, அளபெடை. ஈ வந்து அளபெடுத்து வந்துச்சுன்னா அது சொல்லிசை, அளபெடை. அடுத்தது ஊல், ஊல் அடுக்கு தொடர், வளர்வானம் வினைத்தொகை, செந்தி பண்புத்தொகை. அடுத்தது வாரா, இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்தது கேள்வியினான், வினையாளனையும் பெயர், காடனுக்கும் கபிலனுக்கும் என்னும்மை, குண்டலமும் குலைகாதும் என்னும்மை. அதாவது இம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையா வந்துச்சுன்னா அது வந்து என்னும்மை. அதாவது இந்த மாதிரி காடனுக்கும் கபிலனுக்கும், அதே மாதிரி நகமும் சதையும், அம்மாவும் அப்பாவும், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது வந்து என்னும்மை. அடுத்தது ஆடுக, வியங்கோல் வினைமுற்று. இந்த மாதிரி பாருங்க, கற்க, வாழ்க, வெல்க, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று. வண்ணமும் சுண்ணமும் என்னும்மை, என்னும்மை. அடுத்தது பயில், பயில் தொழில் வினைத்தொகை. அடுத்தது காக்கென்று, காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். அடுத்தது கணீர், கண்ணீர் என்பதன் இடைக்குறை. அதை பாருங்க, இதுல வந்து இன்னுங்கிறது மறைஞ்சிருக்குது, சோ இடைக்குறை. அடுத்தது காய்மணி, உய்முறை, செய்முறை, இவை அனைத்தும் வந்து வினைத்தொகைகள். வினைத்தொகைகள்னா முக்காலமும் உணர்த்தும் ஒரு சொல்தான் வந்து வினைத்தொகை. அடுத்து மெய்முறை, வேற்றுமை தொகை, கைமுறை, 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், அதுல வந்து உள்ள இலக்கண குறிப்பு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலிய உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இலக்கண குறிப்பு, இதுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.